வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. கையில் 6000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு ஏரோப்ளைன் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னப்போ இந்த உலகமே எவன்டா லூசு கொண்டு தான் பார்த்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை மெய்சில் இருக்க வைக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோட முடிவில் இந்த கதை உங்களை மெய்சில் இருக்க வச்சுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சின்ன வயசில் நாம் எல்லாருமே ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ மேலே பறந்தால் ஆர்வமாக எல்லாரும் ஓடி போய் அது நம்ம கண்ணை விட்டு மறையிற அளவுக்கு நம்ம தொடர்ந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு 4000 ரூபாய் இருந்தால் ஃப்ளைட்டில் நம்மளாலையும் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கியவரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸில் பிறந்து தங்களுடைய கனவை பூர்த்தி பண்ணவங்க எல்லாருமே அவங்களுடைய சின்ன வயசில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் தடைகளையும் தாண்டி தான் சாதிச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ்ல பிறந்த கோபிநாத்தும் எப்படி தன்னோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஏர்வேஸ் கம்பெனியை உருவாக்குற அளவுக்கு உயர்ந்தாரு அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. November 13, 1951 தான் கேப்டன் கோபிநாத் கர்நாடகாவில் இருக்கிற மண்டியா அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. கேப்டன் கோபிநாத்தை சேர்த்து அவங்களோட வீட்டில் மொத்தம் 8 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. கோபிநாத்தோட அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர், அதனால என்னவோ இவரை 10 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கே அனுப்பலையாம். படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் திறமையாகவும் இருந்திருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போதே தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வை எழுதி அதுலேயும் பாஸ் பண்ணி ஆர்மியிலையும் சேர்றாரு. ஆர்மியில் இவர் சேரும்போது இவரோட வயசு 20. 1971 நடைபெற்ற வங்காளதேசத்து போரிலையும் இவர் பணியாற்றியிருக்காரு. தன்னோட 28வது வயசுலேயே இராணுவத்தில் இருந்தும் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் சொந்தமாகவே பட்டுப்பூச்சி வளர்ப்புலையும் ஈடுபடுறாரு. அந்த தொழிலையும் லாபகரமாக மாற்றுறாரு. இந்த தொழில் மட்டும் பண்ணாமல் மோட்டார் சைக்கிள் விற்கிறது ஹோட்டல் வைக்கிறதுன்னு எல்லா தொழிலுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 1997 தான் இவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமே ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. 1990களில் விமானத்தில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே மிகப்பெரிய செல்வந்தர்களாக தான் இருந்தாங்க. இதுக்கு ஒரே காரணம் டிக்கெட் விலை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவில் விமான நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருந்து பல கம்பெனிகளை ரெக்கமெண்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அப்போதைக்கு கேப்டன் கோபிநாத்துக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம ஏன் இந்த விமான கம்பெனியை ஆரம்பிக்க கூடாதுன்னு அவருக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. இவரும் விமான கம்பெனியை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இவரோட கையில் வெறும் 6000 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. வெறும் 6000 ரூபாயை வச்சுக்கிட்டு உன்னால் விமான கம்பெனியை ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு பல பேர் இவரை கிண்டலாக தான் பார்த்தாங்க. ஆனாலும் இவர் யார் சொல்றதையும் காதல வாங்காம தனக்கு என்ன பிடிச்சதோ தன்னோட விருப்பம் என்னவோ தன்னுடைய கனவு என்னவோ அதை துரத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அவரு போய் பல அதிகாரிகள்கிட்ட முட்டி மோதும்போது பல இடத்துல உன்னாலெல்லாம் அதை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது அப்படின்னு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அவர் தொடர்ந்து தன்னோட முயற்சியை கைவிடாம போராடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு வழியாக தன்னோட சொத்தை எல்லாம் விற்று தன்னுடைய நண்பர்கள் மூலியமா ஏர்டெக்கான் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. பல அரசு அதிகாரிகள் இவரோட கோரிக்கையை நிராகரிக்கவும் செஞ்சாங்க. இவரோட இந்த ஏர்டெக்கான் கம்பெனி பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் ஹெலிகாப்டர் வழங்குறத வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2003 தான் மக்களுக்கான விமான சேவையை தொடங்குறதுக்கு இவருக்கு அனுமதியும் கிடைக்குது. ஆரம்பத்துல இவரோட விமானத்துக்கு பயணிகள் யாருமே வரதே இல்லை. இதை எப்படியாவது நாம மாத்தணும் அப்படின்னு பல நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போதைக்கு இருந்த விமான சேவைகள் எல்லாருமே பெரிய பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. இவரு தன்னோட விமான சேவையை சிறிய சிறிய நகரங்களுக்கும் சென்று வர மாதிரி சேவையை தொடங்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல மடங்கு டிக்கெட் விலையை குறைச்சி தன்னோட விமானத்தை இயக்கவும் ஆரம்பிக்கிறாரு. டிக்கெட்டோட விலை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் ஏர்டெக்கான் நிறுவனத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. மற்ற விமான நிறுவனங்களுக்கு இருக்கிற வாடிக்கையாளரையும் தன்னோட சேவைக்கு இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட இந்த ஐடியா பல மக்களுக்கு உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த விமான நிறுவனங்கள்லயே ரொம்பவும் குறைவான விலையில வெளியூர் போயிட்டு வர முடியும் அப்படின்னா அது ஏர்டெக்கான் ஃபிளைட்ல மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமையும் உருவாக ஆரம்பிக்குது. தங்களுடைய விமானத்துக்கு பயணிகளோட வரவு குறைஞ்சதுனால மற்ற விமான நிறுவனங்களும் தங்களுடைய டிக்கெட் விலையை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு குறைச்சாங்கன்னா ஏர்டெக்கான்ல ஏற்கனவே விலை ரொம்பவே குறைவு, அதை விடவும் ரொம்பவும் கம்மியா டிக்கெட் விலையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மக்கள் அனைவருமே எந்த விமான சேவை மிக குறைவா இருக்கோ அந்த விமானத்துல பயணம் பண்றாங்க. இதனால கேப்டன் கோபிநாத் ஆரம்பிச்ச ஏர்டெக்கான் நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டமும் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2007 கிங்ஃபிஷரோட பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்ட கம்பெனியை இழுத்தும் மூடிடுறாங்க.
என்னதான் தோண்டு போனாலும் இந்த மனுஷன் தன்னுடைய முயற்சியை கைவிடாம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்காக தான் இவருக்கு இவ்வளவு பெரிய பலனும் இவ்வளவு பெரிய பெயரும் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய எண்ணம் மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி அதை விட பெரிய அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம மிகப்பெரிய அளவுல சாதிக்கவும் முடியும். அடுத்தவன் நம்மள என்ன நினைப்பான் அப்படிங்கறத தூக்கி போட்டுட்டு நாமளும் நம்ம கனவை நோக்கி நகர ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா கோபிநாத் மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளாலையும் உருவாக்க முடியும். கோபிநாத் ஏர்டக்கான் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட கையில 6000 ரூபா தான் இருந்திருக்கு. அவரோட கையில அன்னைக்கு 6000 ரூபா இருந்திருக்கலாம். ஆனாலும் தன்னால கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சதால மட்டும்தான் அவரால் ஒரு மிகப்பெரிய விமான சேவையை ஆரம்பிக்க முடிஞ்சது. உங்களுடைய கனவையும் நீங்க தொடர்த்திக்கிட்டே இருங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டும் இருங்க, கண்டிப்பா அதோட பலன் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யாரு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.